மனசில் முன்னேறதுக்கு சுலபமான ஒரே ஒரு வழி இருக்குது, என்னென்னா காலையில் ஒரு 4:30 மணிக்கு எழுந்திரிக்கணும். அதுதான் முதல் முறை. காலையில் 4:30 மணிக்கு நீங்கள் எழுந்திரிச்சா தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிடலாம். ஒவ்வொரு பணக்காரங்களும் பார்த்துட்டா காலையில் 6 மணிக்குள்ளே பெரும்பாலும் எல்லா பணக்காரங்களும் எழுந்திரிச்சு வாக்கிங் போயிட்டுருப்பாங்க. அவங்களே 4:30, 4:30 மணிக்கு எழுந்திரிக்கும் போது நம்மளாம் 8 மணி, 9 மணி வரைக்கும் தூங்கிட்டுருக்கோம். அது வந்து நமக்கு சரியான வழியாக இருக்காது. நீங்கள் முதல்ல வருமானம் அதிகமாகணும், பணம் பெருக்கணும் அப்படின்னா காலையில் முதல்ல 4:30, 5 மணிக்குள்ளே நீங்கள் எந்திரிக்க பழகுங்க. எந்திரிச்சதும் காலையில் முதல்ல குளியல், அதில் பச்சை தண்ணியில் குளிங்க. செல்ல விருதி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தொலைவிட்டு வரும். காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு இல்லை 5 மணிக்கு எழுந்திரிச்சு முதல்ல குளியல் போட்டு வீட்டுக்கு வெளியில் வந்து இருக்கிறதே பிரைட்டான நட்சத்திரம், அதுதான் வந்து விடிவெளின்னு சொல்லுவோம். விடிவெளி வந்து சுக்கிரனை தான் வந்து விடிவெளின்னு சொல்கிறது. விடிவெளி வந்து உங்களை நீங்கள் வந்து தினமும் அந்த காலையில் அது ஒவ்வொரு நாளைக்கும் மேகமூட்டத்தோடு இருக்கும், ஒவ்வொரு நாளைக்கு தெரியும் ஒவ்வொரு நாளைக்கு தெரியாது, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வானத்தில் இருக்கிறதுலே பிரைட்டான நட்சத்திரம் தான் வந்து விடிவெளி. காலையில் அந்த 4:30 மணிக்கு 5 மணிக்கு அது வந்து நல்லா அதோட அலவரிசை வந்து அதிகமான அலவரிசையும் அதிகமான சக்தி ஓட்டத்திலையும் அது இருக்கும். அந்த நேரத்தில் அந்த விடிவெளியை பார்த்து உங்களுடைய கோரிக்கையை வைங்க. நீங்கள் அதுக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்க. உங்கள் இடது கண்ணால் 3 நிமிஷம் அதை வந்து நல்லா உத்து பாருங்க, அதாவது கண் சிமிட்டாமல் பார்க்கணும். இடது கண்ணால் 3 நிமிஷம் பார்த்தீங்கன்னா வலது கண்ணால் 1.5 நிமிஷம் அதை பார்க்கணும். கண் சிமிட்டாமல் பாருங்கள். இடது கையை அதில் வச்சுட்டு வலது கையை வச்சுட்டு இடது கண்ணால் பாருங்கள், இடது கண்ணால் கையை வச்சுட்டு வலது கண்ணால் பாருங்கள். இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் தொடர்ச்சியாக அதுக்கு கொஞ்சம் பயிற்சி மாதிரி எடுங்க. உங்கள் கோரிக்கையை அதுகிட்ட சொல்லுங்கள். இதை பயிற்சி எடுக்கும் போது கண்ணில் சில நேரத்தில் வலி வரும், தண்ணியும் வரும். அப்போ வந்து கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு மறுபடியும் பயிற்சியை தொடருங்க. இப்படி அடிக்கடி அதுகிட்ட சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேன்மை அடையும். விடிவெளி பார்க்காம உங்கள் வாழ்க்கை யார் வாழ்க்கையும் வந்து முன்னேற்றம் அடைய முடியாது. நீங்கள் முன்னேற்றம் அடையணும்னா முதல் வந்து காலையில் நேரமாக எழுந்திரிச்சு விடிவெளியை பாருங்கள். விடிவெளி தான் வந்து சுக்கர பகவான். சுக்கர பகவான் வந்து காலையில் இந்த 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலும் அதோடய வைப்ரேஷன் வந்து பிரம்மமுகூர்த்தம்னு நம்ம சொல்லுவோம். பிரம்மமுகூர்த்தத்தில் வந்து அந்த சுக்கர பகவானை பார்க்கும்போது உங்களுடைய கோரிக்கையும் வந்து நிறைவேறும், உங்களுடைய எண்ணங்கள் வந்து அந்த நேரத்தில் அமைதியாக இருக்கும். உங்கள் அதுகிட்ட வந்து மனசு விட்டு பேசும்போது சில வழிகளும் உங்களுக்கு மனசுலேயே தோணும். உங்கள் கேள்விகளுக்கு அதுவே வந்து ஒரு பதிலாகவும் இருக்கும். நீங்கள் அதுக்கடி அடிக்கடி அதை பார்த்துட்டு வாங்க. அதை பார்த்துட்டு தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்து பல பேர் வந்து நல்லா இருக்கேன்னா அப்படின்னு பதிவும் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி வீடியோவும் போட்டிருக்காங்க. நீங்களும் பயன்பெறணுங்கிற நோக்கத்தில் தான் இதை நான் பதிவு பண்ணுறேன். தினம் வந்து காலையில் விடிவெளி பாருங்கள். இல்லை வயசான காலத்தில் எங்களால் எந்திரிக்க முடியாது அப்படின்னா இரவு நேரத்தில் பாருங்கள், தவறில்லை. இருந்தாலும் இதில் கிடைக்கிற பாதி காவாசி பணம் தான் அப்போ கிடைக்கும். முழு படம் வேணும் அப்படின்னா காலையில் நேரம் எழுந்திரிக்கிறது தான் பெஸ்ட்டு. காலையில் எழுந்திரிச்சு அதை பார்க்குறது வந்து முழு படம் தரும். இரவில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் படம் கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு காலையில் எழுந்திரிச்சு பார்க்கறது தான் வந்து சின்ன வயது உடையவர்களுக்கெல்லாம், இள வயசு உடையவங்களுக்கெல்லாம் வந்து அது நல்ல பலனாக இருக்கும். நீங்கள் டெய்லியும் இதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. உங்கள் வாழ்க்கையும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள்.